வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இப்போ தூதுவளை வந்து பூ பூத்து இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இடம் கா வச்சுருக்குது, நிறைய பூ எடுத்துருக்குது. இனிமேல் தான் அது காய் காய்ச்சி விதை வரும். முன்னமே ஒரு தரம் அந்த இருந்துச்சு, பட் அது வந்து நல்லா வெயில்லையே என்னமோ தெரியல, அது அப்படியே போயிடுச்சு. நான் விதை போட்டு வச்சேன், அது கூட சரியாக முளைக்கலை. இப்போ மறுபடியும் ஒரு செடி எங்கேயும் ஒன்று வந்திருக்குது. இனி பாருங்கள் பூ இல்லாக பூ எடுத்துருக்குது. கத்திரிப்பூ கலரில் நம்ம கத்திரிப்பூ மாதிரியே தான் இதுவும் இருக்கும். சரியான முள் இருக்கும், பார்த்து எடுக்கணும். சிசர் வச்சு நம்ம இலையெல்லாம் கட் பண்ணி அப்படியே நம்ம ஸ்டெம்மோடு கட் பண்ணி எடுத்து இலையை தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து இலையை வந்து துவையல் செஞ்சு நம்ம நல்லா எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு வதக்கிட்டு புளி வச்சு துவையல் புளி மிளகாய் வச்சு துவையல் அரைச்சி நம்ம சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சளி இருமல் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இது. அப்புறமேட்டில் ஃபீவர்னால் நமக்கு வாய் கசப்பு இருக்கும் பாருங்கள், அவங்க சாப்பிட்டாலும் இது நல்லா அவங்களுக்கு வந்து வாய்க்கு நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து நல்லா தட்டிட்டு நம்ம ரசம் வைக்கிறோம் பார்த்திங்களா, ரசத்தில் போட்டு கூட நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு உடம்பு வலி போகும், நமக்கு ஃபீவர் கோல்டு இதெல்லாம் வந்து இது அவாய்ட் பண்ணிடும். பொதுவாக கீரையில் என்னென்ன மினரல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இந்த கீரையிலையும் இருக்குது. இந்த கீரை வந்து அவ்வளோ நல்லது. நம்ம செடி போஞ்ச பிறகு சீடு வரும், அந்த சீடு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம செடி அழிஞ்சிட்டா கூட இந்த விதையை போட்டு நம்ம சீடு புதிய புதுசாக ஒரு செடியை உண்டாக்கிக்கலாம். இது நம்ம ஒரு பந்தல் மாதிரி போடலாம், இல்லாட்டி ஒரு குச்சி நட்டு அந்த குச்சியில் கூட ஏற்றி விட்டோம்னா இது கொடி வகையை சார்ந்ததுனால நல்லா சன்லைட் அதிகமாக இருக்கிற இடத்துல இது நல்லா வளர்ந்துடும். பாருங்கள் எப்படி இலை இருக்குன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மழை பெஞ்சதாக இருக்கும், இலையெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இந்த இலையை எடுத்து நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை